காபனின்னிக்கு கூட்டுற மாற்றிட பார்க்க போறோம். ஓகேயா? காபனின்னிக்கு கூட்டி போற மாற்றிடு பார்ப்போம். ஏன்னா அந்த காபனின்னிக்க கூட்டு போடுற மாற்றிடுதான் எங்களுக்கு எஸ்ஏ கல்வியில வரும். சாதாரணமா நாங்க யூனிட் எயிட்ல படிச்சிருந்தோம், காபனின்னிக்க கூட்டுறது அமில ஐதரசனுக்கு அட்கை ஏலைட் போட்டிருந்தா, அமில ஐதரசனுக்கு அட்கை ஏலைட் போட்டிருந்தா காபனின்னிக்க கூட்டுப்பட்டிருக்கு. இங்க நாங்க அல்டிஹைட்டுகள் கீட்டோன்களுக்கு, அல்டிஹைட்டுகள் கீட்டோன்களுக்கு ஆர்எம்ஜிஎக்ஸ் போட்டு காபனின்னிக்கையை கூட்டுவோம். ஓகேயா? அல்டிஹைட்டுகள் கீட்டோன்களுக்கு ஆர்எம்ஜிஎக்ஸ் போட்டு காபனின்னிக்கையை கூட்டுவோம். தெளிவா விளங்கணும். இந்த காபனின்னிக்கையை கூட்டுற மெத்தட் தான் ஆகையிலையும் ஈஸியா இருக்கும். அதாவது குயிக் குயிக்கா நாங்க காபனின்னிக்கையை கூட்டிட்டு போகலாம். பார்ப்போம், பாருங்க. R, C double bond, H இருக்குதுன்னு வைக்கிறேன். இப்படி ஒரு அல்டிஹைட் இருக்குது. இந்த அல்டிஹைட்டுக்கு நீங்க என்ன போடுறீங்கன்னா ஆர் எம்ஜிஎக்ஸ் போடுறீங்க. போட்டு வார விளைவில் நீர் பகுப்பு செய்கிறீங்க என்று வைங்க. வார விளைவில் நீர் பகுப்பு ஹெச் பிளஸ் ஹெச் டூ ஓ இல்லாட்டி ஹெச் த்ரீ ஓ பிளஸ் இல்லாட்டி தண்ணி போடலாம். போட்டால் என்ன நடக்கும்? இந்த ஆர் கூட்டம் இந்த காபனுக்கு வரும். எம்ஜிஎக்ஸ் எங்க வரும்? இந்த காபனுக்கு வரும். அந்த எம்ஜிஎக்ஸ் இருக்கிற இடத்துல ஹெச் த்ரீ ஓ பிளஸ் தாக்கம் அடைஞ்சு அது ஓஹெச்சா மாறும். அப்ப வார விளைவு ஆர்சி ஓஹெச், இதுல ஹெச் வந்து சேர்ந்துடும். எம்ஜிஎக்ஸ் வார இடத்துல ஹெச் த்ரீ ஓ பிளஸ் போடக்குள்ள ஹெச் வந்து சேர்ந்துடும். மற்றது அப்படியே பார்த்து எழுதுவேன். இந்த காபன்ல ஐதரசன் இருக்குது, ஸோ அந்த ஐதரசன் அப்படியே எழுதுறேன். பாருங்க அங்கால யாரும் வந்து சேர போகுது, யாரு வந்து சேர போகுதுண்டா? அங்கால யாரு வந்து சேரணும்? இந்த காபன் இந்த ஆர் வந்து சேரணும். சோ ஆர் டேஷ் காபன் எண்ணிக்கை என்ன செஞ்சுட்டு கூட்டுப்பட்டு, அதாவது ஒரு ஆர் கூட்டம் இருந்தது, இங்க எத்தனை ஆர் கூட்டமா போயிட்டு? ரெண்டு ஆர் கூட்டமா போயிட்டு. எப்படி என்று பார்ப்போம். பாருங்க உதாரணத்துக்கு சிஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ ஹெச், இதுக்கு சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் போடுறேன். சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் போட்டு வார விளைவு நீர்ப்பகுப்பு செய்யறேன். வார விளைவு நீர்ப்பகுப்பு செஞ்சா எம்ஜிபிஆர் இங்க வரும். நீர்ப்பகுப்பு செய்யக்குள்ள அது ஓஹெச்சா போகும். இந்த சிஹெச் த்ரீ இந்த காபன்ல வந்து கொடுக்கும். இந்த கிளாஸ் யூடியூப்ல போட மாட்டேன், ப்ரீ கிளாஸ் யூடியூபுக்கு வராது. அப்ப இது எப்படி வருமெண்டா, சிஹெச் த்ரீ சி இதுல என்ன வருமெண்டா ஓஹெச், எம்ஜிபிஆர் இருக்கிற இடத்துல ஓஹெச் வரும். பாருங்க அதுல ஐதரசன் இருக்குது, ஐதரசன் அப்படியே பார்த்து எழுதி அங்கால என்ன வரப்போகுது, சிஹெச் த்ரீ வரும். அங்கால சிஹெச் த்ரீ வரும். ஓகேயா? இத பாருங்க சிஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ சிஹெச் த்ரீ, இதுக்கு நீங்க என்ன போட போறீங்கன்னா சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் போட்டு வார விளைவு நீர் போக்கு செய்ய போட்டு விளைவு எழுதுங்க பார்ப்போம். விளைவு எழுதுங்க. அங்காலதான் விளையாட்டு இருக்குதான். இந்த துண்டு மட்டும் விளங்கிடுமெண்டா அங்கால மாற்றிடு சுகமா இருக்கும், நல்ல ஈஸியா இருக்கும். யூடியூப்ல யூனிட் செவனுக்குரிய மாற்றீடு இருக்குது, அது சரியா எக்ஸாம் முடிய யூனிட் எயிட்டுக்குரியது இருக்குது, எக்ஸாம் முடிய அதை ரிமூவ் பண்ணி கொடுத்து எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காகத்தான் அது பப்ளிக் ஆக்சஸ் கொடுங்க, மற்றபடி கிடைக்காது. ரைட், போட்டீங்களா? ஒரு ஆள் போட்டாச்சு, ரெண்டு பேர், மூன்று பேர். நாலு பேர் போட்டாச்சு. ஓகே, நான் போடுறேன் பாருங்க. இந்த சிஹெச் த்ரீ எங்க வரும்? இங்க இருக்கும். இந்த எம்ஜிபிஆர் இங்க இருக்கும். அப்ப வார விளைவு சிஹெச் த்ரீ அப்படியே பார்த்து எழுதணும். சிஹெச் த்ரீ
CH3C இந்த கார்பன்ல என்ன வந்து சேர போகுது, ஆக்சிஜன் இருக்கிற கார்பன்ல OMGBR வரும். ஓகேயா, OMGBR நான் தண்ணி போட இல்ல, OMGBR வரும். அதுக்கு பிறகு அதுல இருக்கிற CH3 அப்படியே போடுது. CH3 அந்த கார்பன்ல யாரு வந்து குழுவ போகுது, இந்த CH3 குழுவ போகுது. ஸோ அதை அப்படியே போட்டு CH3. ஓகேயா, இதுக்கு H3O+ போட்டா இல்லாட்டி தண்ணி போட்டா, தண்ணி போட்டா இது என்னவா மாறுபண்டா, CH3COH கீழே CH3CH3 ரெண்டு வரும். போட்டுக்கொள்ளுங்க, இதான் RMGX தாக்கமா. தியரி தெரியாட்டி உண்மைக்குமே இதுல தியரி புரிஞ்சு கொள்ளலாம், ஆனா நீங்க பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா, எல்லாருமே உங்க கிளாஸ்ல ஓர்கானிக் தான் படிப்பீங்க. ஒரு ஒரு யூனிட் முடிய முடிய சேர் மாறிட்டு சொல்லி நீங்க மாற்றிட செஞ்சுட்டு போங்க. அப்ப தியரியும் நல்ல கிளியர் ஆகும், மாற்றீடு செய்யறதுக்கான மெத்தட்டும் வரும். கடைசி அப்படி இல்லாட்டி கூட யூனிட் முடிய, நாலு யூனிட் முடியக்குள்ளையாவது செஞ்சிடல. பாப்போம் இப்ப பாருங்க, கடைசியா ஒன்று எழுதி போட்டு விளங்கப்படுது. காபன் இன்னைக்கு இப்படி கூட்டுரு போட்டு விழுது. ஒன்றும் செய்ய இல்லாத அடிக்கையும் இல்லாத. ஓகே, நான் பிடிச்சிட்டு செய்ய பாருங்க. இப்போ ஒன்று போடுறேன், CH3 CH2 C double bond CH2 CH3. இங்க நீங்க என்ன போட போறீங்கன்னா CH3 MGBR H3O+ போடுறீங்க. இதை எழுதுங்க, இதுக்குரிய விளைவு. ஓகே, பாத்தீங்கன்னா வார விளைவு CH3 இங்க வரணும், MGBR இங்க வந்து அது OH ஆ மாறும். வார விளைவு பாருங்க, CH3 CH2 சி இந்த இடத்துல என்ன வரும், OH வரும். இந்த தூக்கி கீழே எழுதுறேன் CH2 CH3, அதை தூக்கி கீழே எழுதுறேன். அங்கால என்னதை போடுறேன், CH3 போடுறேன், அங்கால CH3 போடுறேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பன் எண்ணிக்கை கூட்டுப்படுது தானே, கார்பன் எண்ணிக்கை கூட்டுப்படுது. எந்த கார்பன் வந்து இந்த கார்பன்ல சேருது, இந்த CH3 தான் வந்து சேருது. MGBR-ல இருக்கிற கார்பன் தான் வந்து சேருது. அப்ப இந்த இடத்துல ஓகேயா, இந்த கோட்டுல எங்களுக்கு என்ன இருந்துச்சு, இந்த கோட்டுல எங்களுக்கு என்ன இருந்துச்சு, MGBR இருந்துச்சு. ஓகேயா, நல்லா விளங்கணும். இந்த OH இருக்கிற கார்பன்ல எங்களுக்கு என்ன இருந்திருக்கணும், MGBR இருந்திருக்கணும். இந்த கார்பன்ல எங்களுக்கு என்ன இருந்திருக்கணும், டபுள் பொண்டோ இருந்திருக்கணும். இந்த கார்பன்ல எங்களுக்கு என்ன இருந்திருக்கணும், டபுள் பொண்டோ இருந்திருக்கணும். அப்ப இது எப்படி வந்திருக்கணும், CH3 CH2 C double bond O, இந்த OH இருக்கிற கார்பன்ல டபுள் பொண்டோ இருந்திருக்கும், இங்கால CH2 CH3. இப்படி ஒன்றுக்கும் CH3 MGBR போட்டு தான் யாரு வந்துச்சு, இந்த விளைவு வந்துச்சு. ஓகேயா, CH3 MGBR போட்டு தான் இந்த விளைவு வந்துச்சு. அப்ப எங்கேயாவது கார்பன் எண்ணிக்கை கூட்டுப்பட்டு, தெளிவா விளங்கணும், கார்பன் எண்ணிக்கை கூட்டுப்பட்டு அந்த இடத்துல OH இருந்தா, ஓகேயா, OH இருந்தா அந்த OH இருக்கிற கார்பன்ல என்ன இருந்திருக்கணும், அல்டிஹைடோ கீட்டோனோ இருந்திருக்கணும், டபுள் பொண்டோ இருந்திருக்கணும். அதோட கொழுவிருக்கிற ஆள்ல, அதோட கொழுவிருக்கிற கார்பன்ல MGBR இருக்கணும். அப்ப இதான் ஐடியா நாங்க இனி செஞ்சுட்டு போறதுக்கு.
அப்போ முதலாவது இதை போட்டு கொடுங்க. இதான் ஐடியா இனி செஞ்சுட்டு போறதுக்கு. இனி மாற்றீடு செய்ய போறோம். இது தயாரிக்க போறீங்க, ஓஹெச்ல இருந்து தயாரிங்க பாப்போம். அதை எழுதி போட்டு இதை தயாரிங்க. இந்த ரெண்டு காபன்ல இருந்து நாலு காபன் தயாரிக்க போறீங்க. ரெண்டு காபன்ல இருந்து நாலு காபன் எடுக்க போறீங்க. அப்ப நான் செய்யறேன் பாருங்க, ரெண்டுல இருந்து நாலு காபன் காபன் இன்னைக்கு கூட்டுப்பட்டு வந்திருக்குது. அப்ப நான் இதால உடைப்பேன். இந்த ஓஹெச் இருக்கிற காபனுக்கும் அதோட ஓஹெச் இருக்கிற காபனுக்கும் அதோட இணைஞ்சிருக்கிற காபனுக்கும் இடையில உடைப்பேன். உடைச்சி எனக்கு இந்த காபன்ல என்ன இருக்கணும், எம்ஜிபிஆர் இருக்கணும். சரியா, இந்த காபன்ல என்ன இருக்கணும், எம்ஜிபிஆர் இருக்கணும். ஓஹெச் இருக்கிற இடத்துல டபுள் பொண்டோ இருக்கணும். இந்த காபன்ல எம்ஜிபிஆர் இருக்கணும், ஓஹெச் இருக்கிற இடத்துல டபுள் பொண்டோ இருக்கணும். ஸோ இது எப்படி வந்திருக்கும், சிஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ ஹெச் சக சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ எம்ஜிபிஆர் போட்டு இதுக்கு நீர்ப்பா உப்பு செஞ்சீங்கன்றா தான் உங்களுக்கு இது வரும். ஓகேயா, ஓஹெச் இருக்கிற இடத்துல இந்த டபுள் பொண்ட் ஓஹெச் இருக்கிற இடத்துல டபுள் பொண்டோ இருக்கணும். இந்த காபன்ல சரியா சிஹெச் டூ எம்ஜிபிஆர் இருந்திருக்கணும். இந்த எம்ஜிபிஆர் இருக்கிற காபன் தான் இதுல வந்து சேர்ந்து இப்படி ஒரு விளைவை தந்திருக்கும். காபன் இன்னைக்கு கூட்டுப்பட்டிருக்குது. அப்ப நான் முன் துண்டையே உடைச்சிட்டேன். மாற்றீடு எப்பயுமே பின்னால இருந்துதான் செய்யணும். ஸோ நான் இங்க வச்சு உடைச்சிட்டேன். இப்ப இந்த வேலை என்ன, இங்க இருந்து இது தயாரிக்கணும், ரெண்டு காபன்ல இருந்து எம்ஜிபிஆர் தயாரிக்கணும். இதெல்லாம் நாங்க நேரத்தோட செஞ்சது. அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு அல்கஹோல்ல இருந்து அல்டிஹைட்டுக்கு வர்றதுக்கு பிசிசி, அல்கஹோல்ல இருந்து அல்டிஹைட்டுக்கு வர்றதுக்கு என்னது பிசிசி. பாருங்க எம்ஜிபிஆர் தயாரிப்பு, எம்ஜிபிஆர் எங்க இருந்து வரணும், பிஆர்ல இருந்து வரணும். எம்ஜிபிஆர் தயாரிப்பு, எம்ஜிபிஆர் எங்க இருந்து வரணும், பிஆர்ல இருந்து வரணும். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பிஆர். அதுக்கு மெக்னீசியம் உலரீதர் போடுவீங்க. அடுத்தது எனக்கு பிஆர் வேணும், ஓஹெச் அகற்றப்பட்டு பிஆர் என்ன போடுவீங்க, பிபிஆர் த்ரீ போடுவீங்க. இந்த ஒன் ஸ்டெப் மாற்றீடு எல்லாம் நேரத்தோட செஞ்சிட்டோம். ஓகே போட்டுக்கொள்ளும், இதான் மாற்றீடு. டவுட் ஆண்டா மைக் ஓன் பண்ணிக்கிறேன், மைக் ஓன் பண்ணலாம். அடுத்தது செங்கியாவும் பின்னால இருந்து செய்யணும், பின்னால இருந்து செய்யணும். மாற்றீடுன்றது பின்னால இருந்துதான் செய்யறது. செய்தார்கள், அதே மாதிரி அதே மாதிரி உடைப்பி. அப்ப பாருங்க இந்த ஓஹெச் இருக்கிற ஓஹெச்சுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற காபனாலையும் உடைப்பீங்க.
இருக்கிற கார்பன்ல டபுள் பொண்டோ இருக்கணும், அதோட இணைஞ்சிருக்கிற கார்பன்ல எம்ஜிபிஆர் இருக்கணும். ஓஎச் இருக்கிற கார்பன்ல டபுள் பொன் ஓ இருக்கணும், பக்கத்து கார்பன்ல என்ன இருக்கணும், எம்ஜிபிஆர் இருக்கணும். அப்ப இது எப்படி வரும், டிஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ அதோட ஐதரசன் ஜாயிண்ட் ஆயிருக்குதுன்னு, ஐதரசன் அந்த கார்பன்ல எங்களுக்கு என்ன இருக்கணும், அதோட இணைஞ்சிருக்கிற கார்பன்ல எம்ஜிபிஆர் இருக்கணும், சிஹெச் டூ எம்ஜிபிஆர். இதுக்கு என்ன போடுவீங்க, ஹெச் த்ரீ ஓ பிளஸ் போடுவீங்க, இதுக்கு ஹெச் த்ரீ ஓ பிளஸ் போடுவீங்க. இப்ப எந்த வேலை என்னது, இவர் வரணும், அல்டிஹைட் எங்க இருந்து தயாரிப்போம், அல்கஹோல்ல இருந்து தயாரிப்போம், சிஹெச் டூ ஓஏ எல்லாமே பின்னால இருந்து தான் செய்யறது. அல்டிஹைட் எங்க இருந்து எடுப்போம், அல்கஹோல்ல இருந்து எடுப்போம், இதெல்லாம் யூடியூப்ல இருக்கி பார்த்துக்கொள்ளும். என்ன போடுவோம், பிசிசி போடுவோம். இதுல இருந்து இதுக்கு வாரத்துக்கு ஐதான ஹெச் டூ எஸ் ஓ போட்டா இதுல ஹெச் பிளஸ், இங்க அதாவது ஓஹெச் மைனஸ் வரும். இங்க பாருங்க, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பிஆருக்கு மெக்னீசியம் உலரீதர் போடுவீங்க. சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பிஆருக்கு மெக்னீசியம் உலரீதர் போட்டா எம்ஜிபிஆர் வரும், பிஆர் எடுக்கிறதுக்கு ஹெச்பிஆர் போடுவீங்க, பிஆர் எடுக்க ஹெச்பிஆர் போடுவீங்க. ஓ அது உங்களோட விருப்பம். லிங்க் போட இல்லாதே நான் இதுல இருக்கேன். பழைய லிங்க் ரைட். அடுத்தது பாருங்க, இங்க ஆகும் அதே மாதிரிதான். உடைக்க தெரிஞ்சா சரி, இப்ப உடைக்கிறதுக்கு தான் பழகிட்டு இருக்கிறேன், உடைச்சிட்டீங்க எக்ஸாம் விட்டு போட்டு இதுக்குள்ள வந்து நிக்க. ஓகேயா பாப்போம். இதால உடைப்பேன், இதுல என்ன இருக்கணும், டபுள் பொண்டோ இருக்கணும், இதுல என்ன இருக்கணும், எம்ஜிபிஆர் இருக்கணும். அப்ப வார விளைவு சிஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ அதோட இருக்கிற எச்சை சேர்த்து எழுதுவேன், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ எம்ஜிபிஆர். இதான் இது அல்டிஹைட். ஓகே, இப்ப எம்ஜிபிஆர் வேணும், பின்னால இருந்துதான் செஞ்சுட்டு வரணும். எம்ஜிபிஆர் எங்க இருந்து வரணும், பிஆர்ல இருந்து வரணும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பிஆர். அதுக்கு மெக்னீசியம் உலரீதர் போடுவீங்க, மெக்னீசியம் உலரீதர் போடுவீங்க. அடுத்தது எனக்கு பிஆர் வேணும், பிஆர் எங்க இருந்து வரலாம்னா அல்கோஹோல்ல இருந்து வரும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச். இதுக்கு என்ன போடுவோம்னா பிபிஆர் த்ரீ போடுவேன். திரும்பி இங்க இருந்து அல்கோஹோல் வர என்ஏபிஹெச் ஃபோர் போட்டா இதுல ஒரு ஐதரசன், இதுல ஒரு ஐதரசன் வந்து சேரும், அல்கோஹோல் வந்துடும். போட்டுக்கொள்ளுங்க, போட்டா போதுமா, எனக்கு இது போர்ட் விழுந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கே இல்லாது. அடுத்த கிளாஸ் பார்ப்போம், நான் விழுந்துடும் வைக்கவே தான். நீ பேலன்ஸ் பண்ணல ஆணிகள் வெயிட்டும் கூட. ஸோ இருக்கட்டும், அடுத்த இதுல பார்ப்போம் அடுத்த வீக். ஓகே, இதான் ஐடியா. நீங்க தெரிஞ்சவங்களோட மாற்றீடு எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்க, கட் பண்றேன்.